கம்பன் புகழ்பாடி கன்னித்தமிழ் வளர்க்கும் காரைக்குடி கம்பன் கழகத்தின் கம்பன் அடிசூடிய பழ.பழனியப்பன் உங்களையெல்லாம் வணங்கி மகிழ்கின்றேன். என்ன நாக்கை சப்பு கொட்டுகிறேன் என்று பார்க்கிறீர்களா? இன்று உங்களுக்கு ஒரு வித்தியாசமான படைப்பு. இன்றைக்கு நாம் ஒரு உணவு தயாரிப்பு முறையை பற்றி உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உணவு தயாரிப்பு முறையை, ஆமாம், அதான் ரெசிபி என்று சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்திலே, அப்படி ஒரு உணவை எப்படி தயாரிப்பது என்று உங்களோடு நான் இங்கே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உணவு தயாரிப்புக்கும் தமிழ் தொண்டர் தொகைக்கும் என்னையா சம்பந்தம்? கம்பன் அடிப்பொடியார் தமிழ் தொண்டர் தொகையிலே உணவு தயாரிப்பதை பற்றி எல்லாமா பேசுகிறார்? ஆமாம் பேசுகிறார். எழுதினவரும் பேசுகிறார், அவரும் பேசுகிறார். கொஞ்சம் திரும்பி பின்னால் அந்த கேலண்டரை பாருங்கள். இன்றைக்கு என்ன தேதி? தமிழ் தேதி. மார்கழி மாதம் 27ஆம் தேதி. மார்கழி மாதம் 27ஆம் தேதி நீங்கள் அதை பார்த்தால் கூடாரைவெள்ளி என்று போட்டிருப்பார்கள். கூடாரைவெள்ளி திருநாள். வைணவத் திருக்கோயில்களிலெல்லாம் கூடாரைவெள்ளி என்கிற திருநாளை அக்கார அடிசில் நைவேத்தியம் செய்து படைப்பார்கள், விருந்துண்டு மகிழ்வார்கள். அதென்ன அக்கார அடிசில், அதென்ன கூடாரை வெல்லும் திருநாள்? இன்றைக்கு 27ஆம் தேதி இல்லையா? இந்த 27வது திருப்பாவை பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்று தொடங்கும். அது அந்த நைவேத்தியத்தை பற்றி, அந்த அக்கார அடிசிலை பற்றி. அடிசில் என்றால் சோறு, அக்காரம் என்றால் வெல்லம். இந்த அக்கார அடிசில் எப்படி தயாரிப்பது என்று எழுதினவள் பெண் பிள்ளை இல்லையா, அதனாலே அவள் சொல்லுகிறாள். பார்ச்சோறு மூட நெய் பெய்து. இந்த நைவேத்தியம் எப்படி? பால் சோறு. இந்த சோறு எப்படி தயாரிக்கணும் தெரியுமா? பால் சோறு. அது என்ன பா சோறுன்னா, நம்ம உலையில் வச்சு அரிசியை வடிப்போம் இல்லையா, தண்ணி ஊற்றி. இல்லை, அரிசியை நல்லா களைஞ்ச பிறகு அந்த அரிசியை தண்ணி ஊற்றி பானைக்குள்ளே போடக்கூடாது. பானைக்குள்ளே பாலை ஊற்றணும் முழுக்க. அந்த பாலுக்குள்ளே இந்த அரிசியை, களைஞ்ச அரிசியை போட்டு சும்மா ஒரு கைப்பிடி பருப்பு, பாசிப்பருப்பையும் போடணும். அது நல்லா வேக ஆரம்பித்த பிறகு வெல்லம் உடைச்சது தூள் இல்லையா, அது மண்டை வெல்லம் தான் போடணும். இந்த அச்சு வெல்லம் போடப்படாது. மண்டை வெல்லம்னா ருசி. மண்டை வெல்லத்தில் தூசி அழுக்கெல்லாம் இருக்கும். அதை நல்லா கழுவி சின்னமாக பொடியாக்கி, அதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. நீங்கள் இப்போ அரிசி ஒரு டம்ளர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு 4 டம்ளர் அளவு வெல்லம் போடணும். அதை போட்டு அது நல்லா தள தளன்னு வந்து பொங்கி வர்றப்போ, நீங்கள் எவ்வளோ போட்டீங்க, ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்க இல்லையா, 1 டம்ளர் நெய், நல்ல நெய் எடுத்துக்கணும். அந்த நெய்யில் முந்திரி பருப்பு, நம்முடைய உலர்ந்த திராட்சை, ஏலக்காயை பொடி பண்ண தூள், இதெல்லாம் வாசனைக்காக அதுக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போடணும். பச்சை கற்பூரம், இந்த பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் போட்டு நெய்யில் அப்படி வதக்குனாப்பில் அந்த நெய்யை முழுக்க அப்படியே அந்த பானைக்குள்ளே ஊற்றணும், முழுசாக ஊற்றிடணும். அப்போ என்னாகும், அதுதான் அந்த பாலில் வெந்த சோறு இருக்கிறதே, அந்த பார்ச்சோறு மூட நெய் பெய்து. அது மேலே முழுக்க நெய்யை ஊற்றினால் அதை என்ன செய்யணும்? அது ஆண்டாள் என்ன சொல்கிறா? பார்ச்சோறு மூட நெய் பெய்து. அதை எப்படியா சாப்பிட்றது? அது பானையிலேருந்து அது எடுக்கலே, குழ குழ குழன்னு இருக்குமே, ஊற்றுமே. அதை எடுத்து இப்படி சாப்பிட்றப்போ இந்த முழங்கை வழிவார இந்த விரல் இடுக்கலாம் இந்த நெய் வழியும். ஏன்னா அந்த ஈக்குவல் போர்ஷன் போட்டிருக்கோம். அந்த நெய் இப்படி வழியும். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இன்றைக்கி அந்த கூடாரவெள்ளி திருநாளிலே உங்களுக்கு கொஞ்சம் பசியை தூண்டி விட்டு விட்டேனோ? எங்கள் வீட்டில் இன்றைக்கி கூடாரவெள்ளி அன்னைக்கு அதுதான் நைவேத்தியம். அந்த பார்ச்சோறு அக்கார அடிசில். நீங்கள் எந்த வைணவ திருக்கோயிலுக்கு இன்றைக்கி பெரிய கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு மதியம் வரைக்கும் இந்த அக்கார அடிசில் கிடைக்கும் நைவேத்தியம். அது பெருமாளுக்கு உகந்தது. அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்போ சொன்னனே, அது எதுக்காக சொன்னாள் ஆண்டாள்? எதுக்கு இந்த உணவு தயாரிப்பு முறையை சொல்லணும்? பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, அது எதுக்காக சொன்னா? அதுதான் அந்த கடைசி அடி, திருப்பாவையினுடைய சாரம். திருப்பாவையவே வேதத்தின் விளக்கம் என்று சொல்வார்கள். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்று நூற்பயன் சொல்வார்கள். அந்த வேதம் அனைத்துக்கும் வித்தானது அந்த
இந்த பாட்டுக்குள்ளே, இந்த பாசுரத்துக்குள்ளே, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தாங்கிற தொடங்குகிற பாசுரத்துக்குள்ளே எல்லாம் அடங்கி போகுது எப்படின்னு பார்ப்போம். இதை இந்த பாட்டினுடைய கடைசி அடி சொல்கிறது தான் முக்கியம். கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவள் கூடி இருந்து இவ்வளவையும் சமைச்சு பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார இதெல்லாம் எடுத்து சாப்பிடணும்னு சொல்லலை. மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், அவ்வளவுதான். நம்மளாம் கூடி இருந்து சந்தோஷமாக அவனோட அனுபவிக்கணும். இந்த கூடி இருந்து உண்பதற்கும் கூடி இருந்து குளிர்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த சந்தோஷம், த ஃபீலிங் ஆஃப் டுகெதர்னஸ் இஸ் த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்று சொல்லுவார்கள். ஒன்றாக கூடி இருப்பதே ஒரு ஆனந்தம். அதுவும் அந்த ஒரே நினைப்புடைய, ஒத்த நினைப்புடைய, பக்தி உடையவர்கள், பிரேமை உடையவர்கள் ஒன்றாக கூடி இருந்து அவனை அனுபவிப்பது இருக்கிறதே, அது ஒரு பெரிய ஆனந்தம், பரமானந்தம். அந்த பாட்டுக்குள்ளே ஏன் இவ்வளவு சாரம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அந்த பாட்டில் அவள் என்ன சொல்கிறா, முதல்ல ஒரு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஆண்டாள் பாடினது எத்தனை பாட்டு, 30 திருப்பாவையில். திருகாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே. அதுக்கப்புறம் என்ன, 143 வாழியே. ஒரு 143 நாச்சியார் திருமொழி. ஸோ 173 பாட்டு, அது நாச்சியார் திருமொழியை வச்சுட்டா இது 30. இந்த பாடல் அத்தனையும், இந்த முதல் 30 இருக்கு இல்லையா, இதில் எல்லாரையும் சேர்த்துக்கிறாள். ப்ளூரல், அதாவது பன்மையிலே நாம் நாம் நாங்கள் என்று சொல்கிறாள். ஆனால் இந்த பின்னால் வருகிற நாச்சியார் திருமொழி 143 இருக்கே, அதில் பூர சிங்குலர், தன்னை பற்றி மட்டும்தான் பேசுகிறா, தன்னைத்தான் அவள் சொல்லுகிறாள். தன்னுடைய காதல், தன்னுடைய பிரேமை, தன்னுடைய பக்தி, தன்னுடைய ஈர்ப்பு இதைத்தான் பாடுகிறாள். இந்த 30 பாடலினுடைய சாரம் இந்த ஒரு பாட்டுக்குள்ளே இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. அது எப்படின்னா, இந்த வைணவ சம்பிரதாயத்தில் பகவத அனுபவம், பாகவத அனுபவம் ரெண்டு உண்டு. பகவத் விஷயம் மொத்தம் 12 ஆழ்வார், அதில் மதுரகவியாரத்தை தள்ளி ஒதுக்கி வைப்போம் இப்போதைக்கு. ஏன்னா அவர் நம்மாழ்வாரை மட்டும்தான் பாடினார், ஆண்டவனை பாடலை, பெருமாளை பாடலை. ஆண்டாள் இப்போ பாடுற, அவளை விலக்கி வச்சுட்டா மொத்தம் 10 ஆழ்வார். இந்த 10 ஆழ்வார்களுடைய மொத்த விஷய ஞானமும் ஆழம் ஆண்டாள்கிட்ட இருக்குது. அதனால தான் 5 குடிக்கு 1 சந்ததியாயின்னு சொல்லுவாள். இந்த 10 ஆழ்வாரில் இவள் ஒருத்தி தான், 11 ஆழ்வாரில் இவள் ஒருத்தி தான் பெண். இதைத்தான் வைணவ சம்பிரதாயத்தில் பள்ளமடை பிரேமை என்று சொல்லுவார்கள். மேட்டிலிருந்து தண்ணி பள்ளத்துக்கு போகிறது இயற்கை. கீழே இருந்து தண்ணி மேட்டுக்கு போகுமோ, அது இயற்கை இல்லை. மற்ற ஆழ்வார்கள், ஏன் திருமங்கை ஆழ்வார், நம்ம ஆழ்வார், எல்லாரும் பெரிய ஆழ்வார், எல்லாரும் அவன் மேலே பக்தி பண்ணுகிறார்கள் கண்ணன் மேல். ஆனால் அவர்களெல்லாம் தங்களை நாயக நாயகி பாவம் என்று சொல்லுவோமே, அப்படி இந்த நாயக நாயகி பாகவதத்திலே அவர்கள் செய்கிறார்கள். அது பள்ளத்திலிருந்து தண்ணி மேலே போகிற மாதிரி. ஆனால் ஆண்டாள் பெண்ணாக போய்விட்டாள். இந்த 11 பேரில் ஆண்டாள் ஒருத்தி தான் பெண். அதனால் அவள் மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு வருவதனாலே அதை வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பள்ளமடை பிரேமை. பள்ளத்துக்கு வர்ற தண்ணி ரொம்ப வேகமாக வரும், அதுதான் இயற்கையும் கூட. அப்படி இந்த ஆண்டாள் பெண்ணானதுனாலே ஆண்டவனை காதலிக்கிறாள், ஆண்டவனை பக்தி செய்கிற பூர்வத்தில். இந்த முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கணும், ஆண்டாளுடைய வழி ரொம்ப எளிமையான வழி. ஏன் ஆண்டாள் இவ்வளவு பிரபலமானாள் என்றால், பக்தி, காதல், பிரேமை எல்லாம் ஒன்று தான். ஒரு ஒரு நிலைமை, பக்தியிலிருந்து காதல், அதுக்கப்புறம் பிரேமை, அதுக்கப்புறம் தன்னையே முழுதும் அங்கே அடிமையாக்கி கொள்ளுதல், தன்னையே முழுதும் ஐக்கியமாக்கி கொள்ளுதல், இதுதான் ஆண்டாள். இதுக்கு நம்முடைய சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறார்கள், ஆண்டாள் அப்படியெல்லாம் பண்ணினாலே, ஏன் திருமங்கை ஆழ்வார் கூட பண்ணினாரே, பரகாலன் என்று அவருக்கு ஒரு பேர் உண்டு, அவருக்கு ஒரு 7-8 பேர், அதில் பரகாலன், அவர் பரகால நாயகின்னு தன்னை அழைத்து கொண்டு பரகால நாயகியாக நாயகி பாவத்திலிருந்து நாயகனை நோக்கி போகிறார். என் நிறையும் என் சிந்தையும் என் கைவளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு நெருஞ்செருந்தி பொழிலினுடைய திரு புனரங்கம் என்னை ஊரென்று போயினாரே, என்னுடைய ஊர் திருவரங்கம் அங்கவான்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி அவர் பாடுகிறார். ஆனாலும் அதில் அந்த ஒரு செயற்கை தட்டுப்படுகிறது. ஆண்டாள் பாடுகிற பொழுது அதில் அது வராது. அது பின்னால் திருவாய்மொழி பார்க்குற பொழுது பார்ப்போம். இதில் எல்லாரையும் சேர்த்து கொண்டு அவள் பாவை பாடுகிறாள். இதை நான் இப்போ சொல்ல வந்தது, நான் உங்கள்கிட்ட திருப்பாவை 30 சொல்ல போகிறதில்லை, இல்லை நான் உங்களுக்கு நாச்சியார் திருமொழியை சொல்லி விளக்கம் சொல்ல போகிறதில்லை. ஆண்டாளுடைய தமிழ்,
வைணவ தமிழிலே ஒரு அழகு தமிழ், அந்த தமிழை அனுபவிக்கணும். அதை எப்படி அனுபவிக்கணுங்கிறத அவளே சொல்கிறாள். அந்த தமிழ் சொல்ல சொல்ல நாய் இனிக்கும், உளம் மகிழும், உளம் கழிக்கும். அந்த தமிழை அனுபவிக்கிறதுக்கு அவள் சொல்லித்தாரா, எப்படி சொல்கிறா அதுதான் பார்க்கணும். அந்த ஒரு ஒரு சொல் ஒரு ஒரு சொற்றொடர் தான் நான் உங்களுக்கு கோடி காட்டப் போகிறேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் காட்டப் போகிறேன், அவ்வளோதான். ஏன்னா இந்த நேரத்தில் அதுதான் முடியும். அதுக்கு மேலே ஆண்டாளுக்கு நான் இங்கே முழுசாக ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. அப்போ பண்ணலாம், அனுபவிக்க முடியாது. ஆண்டாள் என்ன சொல்கிறா, இதை எப்படி நான் அனுபவிக்கணும்னா, இந்த பள்ளமடை பிரேமை சொன்னனே, இந்த பள்ளமடை பிரேமையில் முதல்ல அவன் என்ன சொல்கிறாள், இன்னொரு பாசுரத்தில் அந்த அடியை மட்டும் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி நின்றனால் பாடல் போகுது. ஒங்கி உலகளந்த, நல்ல மறுபடியும் கவனிங்க, ஒங்கி உலகளந்த உத்தமன் பாடி இல்லை, ஒங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. இங்கே ஒரு பொடி வைக்கிறா, உத்தமனுடைய பேரை பாட வேண்டும். அச்சுதா ஆனந்தா கோவிந்தா அமரரேரே எந்த பேரை வேணால் சொல்லுங்கள், ஆனால் அவன் பேரைத்தான் பாட வேண்டும். ஒரு புது வழியை பக்திக்கு காண்பிக்கிறாள் ஆண்டாள். நாம சங்கீர்த்தனம்தான் இந்த கலிகாலத்தில் உதவும். யாகம் யஜ்யம் இதெல்லாம் இதுக்கு முன்னால் திரேதய யுகம் அந்த யுகங்கள்லாம் உதவுனுச்சு. இப்போ இன்றைக்கி இருந்த இடத்துலேருந்து நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டாம், ஆச்சாரம் அனுஷ்டானம் மடி இதெல்லாம் வேண்டாம். இருந்த இடத்துலேருந்து கோவிந்தா அப்படின்னு சொன்னால் போதும், அச்சுதா என்று சொன்னால் போதும். அது எளிய வழி நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தத்தினாலே அவனை அப்படியே கட்டி போடலாம், அவனை இழுத்து கொண்டு வரலாம். அந்த நாமத்தை சொல்லுவதனாலே எத்தனையோ நன்மை. ஏன் அந்த நாமத்தை சொல்லி உங்களுக்கு தெரியுமே, ராமாயணத்தில் அனுமன் எவ்வளவு சாதித்தான். ராமாங்கிற நாமத்தை சொல்லித்தானே அவன் கடலை தாண்டினான், மருந்து மலையை கொண்டு வந்தான், சஞ்சீவ உருவத்தை கொண்டு வந்து உயிர் பிழைக்க வச்சான். இது ராமாயணத்திலே இதுக்கு முன்னால் நமக்கு இருக்குது. நாமத்தை சொன்னால் சடாயிக்கு இறகு முழக்க வச்சு பறக்க வச்சாங்க, இவ்வளவு நாமன் சொன்னதுனால. அது மாதிரி இங்கே நீங்கள் உத்தமன் பேரை பாடினால், அவனுடைய பேரை சொன்னால் என்னெல்லாம் நடக்கும், அது எப்படி பாடணும், அந்த பேரை சும்மா சொல்லப்படாது. நான் இப்போ உட்காந்துட்டு இப்படியே என்னமோ லைட்டில் சுவிட்சை போட்டால் லைட் எரிகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்படாது. அதை சொல்கிறத இன்னொரு பாட்டில் ஒரு குறிப்பு தருகிறாள் ஆண்டாள். எப்படி தருகிறாள், அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, மாயனை மண்ணு வடமுதரை மைந்தானைன்னு தொடங்கும். நான் பாட்டுக்குள்ளே போகலை. அந்த பாட்டில் என்ன சொல்கிறா, எப்படி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அதுக்கு முன்னால் என்ன செய்யணும், தூயோமாய் வந்து நாம் தூவலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சந்திக்க. கொஞ்சம் சிரிக்கிறீங்க இல்லை, என்னடா வாயினால் பாடி, வாயினால் தானே சார் பாடணும், வேறு எதனால் பாடுறது, மூக்கால் பாட முடியுமா, வாயினால் பாடி. சரி, சிந்திக்கிறது மனசால் தான் சிந்திக்கணும், காதால் சிந்திக்க முடியாது, கண்ணால் சிந்திக்க முடியாதே, அது என்னது. அப்போ அதுக்குள்ளே ஏதோ பொடி வைக்கிறான். இந்த வாயினாலே பாடுகிற பொழுது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் நான் அதன் தாழ்வாளுக நமச்சிவாய் அவர் பூஜையில் இருக்காருனாங்க, கொஞ்சம் உட்காருங்கன்னாங்க. சரின்னு நான் உட்கார்ந்தேன். அந்த அம்மா உட்கார சொன்னோன்னே, நான் அதன் தாழ்வாளுக நமச்சிவாய வாழ்க, ஏண்டி எங்கள் சேரை இழுத்து போட்டுருக்கு, யார் நீ வந்திருக்கா சொல்கிறது இல்லையோ அப்படின்னு பல்ல கடிச்சுன்னு எனக்கு நல்லா கேட்கறது. அதுக்கப்புறம் இமை இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாளுக கோவழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாள் கடங்காரா, இங்கே அவரோ தபாலை போட்டு போகிறான், பேப்பரை போட்டு போகிறான், அது வாசலில் நனைஞ்சிர போயிருது மலையில் எடுத்து உள்ளவே. இவர் பண்ணுறது பூஜையா, இது பிரார்த்தனையா, அவர் நாதன் தாழ வாழ சொல்கிறாரா இல்லை அந்த தபாலை வாழ சொல்கிறாரா தெரியாது. இதுக்கு பேர் பூஜை இல்லை. அதனால தான் வாயினால் பாடி அந்த பாடுகிற பொழுது மனசுக்குள்ளேருந்து வரணும், மனதினால் சிந்திக்க. அதுக்கு கைங்கரியம், எண்ணம் சொல் செயல் இல்லையா, எண்ணம் மனதினால் சொல் வாயினால் செயல் தூமலர் தூவி தொழுது. இந்த மூணு, இந்த மூணு இப்படி பண்ணினால் அது நாம சங்கீர்த்தனம் பூர்த்தியாகும். அப்போ தான் அவனை கட்டி போட முடியும். அந்த பக்தியினாலே மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக சொல்லுவார், பக்தி வலையில் படுவோன் காண்கள்னார். பக்தி வலையில் படுவோன் காண்க, அவன் வந்து மாட்டிக்குவான் அந்த வலைக்குள்ளே. இன்னும் நீங்கள் வள்ளலார் படிச்சிங்கன்னா இன்னும் எளிமையாக சொல்லுவார், அன்பெனும் ஞாபகம் இருக்கா வள்ளலார், அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் மலை உட்படு பரம்பொருளே, அன்பெனும் புடியுள் அகப்படும் மலையே பறந்து, புடிக்குள்ளே ஒரு மலை அகப்படுமா, அன்பெனும் குடிலுக்குள்ளே அந்த அரசன் புகுவானா, அன்பெனும் கரத்தமர் அமுதேம்பார், அன்பெனும் குடத்துள் அடங்கிடும் கடலே என்பார்.
அப்படி அந்த அன்பினாலே ஆரம்பம் அதுதான், அன்புனாலே அவனை கட்டி போடலாம். அன்புக்கு அப்புறம் அது பிரேமை, அதுக்கப்புறம் காதல், அதுதான் பக்தியினுடைய முதிர்ந்த நிலைமை. அதனால் அந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்லுகிற பொழுது, அவனுடைய நாமாவை சொல்லுகிற பொழுது, வாயினால் பாடுகிற பொழுது மனத்திலிருந்து வர வேண்டும். அதுக்கப்புறம் கை அந்த தூமலர் தூவி தொழ வேண்டும். சரி, இதெல்லாம் செஞ்சதுனால நமக்கு என்ன பலன்? அதையும் ஆண்டாள். அதுக்கு பின்னால் அடுத்த அடியில் சொல்கிறாள், இதெல்லாம் செஞ்சால் போய பிழையும் புகுதருவான், நிந்தனவும் தீயினில் தூசாகும். இப்போ நான் சொன்ன மாதிரி சொல்லப்படாது, அதுக்காக தான் இப்படி சொல்லி காமிச்சேன். போய பிழை, நீங்கள் இதுவரைக்கும் செஞ்சீங்க இல்லையா, இறந்த காலம், போய பிழையும் தீயினில் தூசாகும், அதை பிரிங்க. புகுதருவான் நிந்தனவும், அதனால் எப்படி சொல்லணும், அதனால தான் நான் சொன்னேன் பாடணும். இதெல்லாம் வாசிக்கப்படாது, பேசப்படாது, பேசி காண்பிக்கப்படாது. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நிந்தனவும் தீ, அதுவும் தப்பு. வாயினால் பாடி, ஒரு கமா, ஒரு ஸ்பேஸ், ஒரு பாஸ் விடுங்க. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நிந்தனவும், உள்ளே வர்றதுக்காக அது கேட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் செய்ய போகிற வினை, இனிமேல் செய்ய போகிறது எதிர்காலத்தில் நம்ம வினை திருப்பி செய்ய மாட்டோம்ங்கிறது என்ன கேரண்டி? நிச்சயமாக செய்வோம். இதே சுந்தரமூர்த்தி சாமி ரொம்ப அழகாக சொல்லுவார், பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானைங்கிற பதிகத்தில் அவர் என்ன சொல்கிறார், பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை. என்னுடைய பிழைகளையெல்லாம் அவன் பொறுப்பான். பொறுத்துட்டா போதுமா, நான் அடுத்தாப்பில் பிழை செய்ய மாட்டேன்னு என்ன இருக்கு? நம்ம சுவாவமே அது சுந்தரமூர்த்திக்கே சுவாபம், அதுதானே திருப்பி பிழையைத்தானே செய்கிறார். அதனால் என்ன சொல்கிறார், பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை. இந்த பிழையை பொறுக்கிறது முக்கியம் இல்லை, இனிமேல் பிழை பண்ணாதடான்னு தட்டி வைக்கிறார். பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, ஏன் அவன் யார் தெரியுமா, அவன் அதை ரெண்டையும் செய்கிறவன். இன்ன தன்மையன் எந்தறிய ஒன்னா எம்மானை எழிவந்த பிரானை. அவன் என்ன தன்மைன்னு அவனை சொல்ல முடியாது, அறிஞ்சிக்க முடியாது. ஏன், அவன் எழிவந்த பிரான், அவனுடைய சௌலபியம் அது அவ்வளவு எளிமையான குணம். அவன் ரொம்ப எளியவன், பத்துடை அடியவர்களுக்கு எளியவன். அதனால் பக்தியினாலே அவனை கட்டி போடலாம், பக்தி வலைக்குள்ளே அவன் அகப்படுவான். அதனால் அப்படி அகப்படுவதனாலே ஆண்டாள் அந்த வழியை தேர்ந்தெடுத்து நமக்கு காண்பிக்கிறாள். நீங்கள் ஆண்டவனை அடைவதற்கு எளிய வழி பக்தி, பிரேமை, காதல், ஆண்டவன் மேலே. அது இருந்தால் நீங்கள் இறைவனாக சாதிக்கலாம். அதுக்கு வழி சொல்லித்தரது தான் இதை சொல்கிறான். இந்த நாம சங்கீர்த்தனத்தை பற்றி சொல்கிறப்ப எனக்கு ஞாபகம் வருது, ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கணும், ஞாபகம் வயசுனால வரமாட்டேங்குது. அவர் ஒரு எளிமையான உதாரணம் சொல்லுவார். ஒரு முனிவர் அப்படி ஊருக்கு வெளியில் ஆத்தங்கரை தாண்டி காட்டுக்குள்ளே தவம் பண்ணுறார். ஏன்னா ஊருக்குள்ளே இருந்தால் ஜனங்கள் வருவாங்க, தன்னுடைய தவத்துக்கு முயற்சிக்கு இடையூறாகும்னு அப்படி வெளியில் இருக்கார். அவருக்கு தினமும் ஒரு இடைச்சி பால் கொண்டு வர்றார். அந்த ஆற்றை கடந்து அவர் அந்த பாலை கொண்டு வந்து கொடுக்கணும். ஒரு நாலஞ்சு நாள் பார்த்தார், அந்த பால் கொண்டு வர்ற நேரம் தவறி போச்சு, இவர் பூஜை பண்ண முடியல. ஒரு நாள் நிறுத்தினேன், வாங்க ஏம்மா, நாலஞ்சு நாளாக நானும் பார்க்குறேன், நீ என்ன நேரம் தவறியே கொண்டு வரீங்க பாலன்னார். இல்லை சாமி, ஏம்மா அங்கே ஆற்றுல வெள்ளம் போகுது, நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு தெரியாது. ஆற்றுல வெள்ளம் போகிறப்ப நான் நடந்து வர முடியல, ஓடக்காரனும் இல்லை, அவன் ஆற்றுல வெள்ளம் போகுதுன்னு ஓடம் விடலை, அதனால் என்னால் ஆற்றை கடந்து வர முடியல, வெள்ளம் வடிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் நின்று அதுக்கப்புறம் கொண்டேன், அதனால் தாமதமாகிடுத்துன்னு. அப்படியா, என்ன நீ என்னமோ பெரிய பேசுகிற, அவன் அவன் கிருஷ்ணான்னு சொல்லி பெரிய சம்சார கடலையே தாண்டிட்டு போயிடறான், நீ என்னடானா இந்த ஆற்றை கடந்து வர முடியலங்கிறியே. அப்படியா சாமி, சரி நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் கண்டுக்களை விட்டுறார். ஒரு அஞ்சாறு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, அவர் பார்த்தாரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாலேயே வர ஆரம்பிச்சிட்டான். இவர் ஏன்டா நீ கொண்டு வரல சொணங்குறேன்னு கேட்டார். இப்போ அவள் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாலே பால் கொண்டு வந்தோன்னே இவருக்கு ஏதோ பொறி கட்டுனுச்சு. ஏம்மா இங்கே வா. ஆமாம், அது என்ன நான் சொன்னப்போ நீ ஆற்றுல வெள்ளம் போகுது, ஓடக்காரன் இல்லைன்னா இப்போ என்ன ஆற்றுல வெள்ளமெல்லாம் வடிஞ்சிருச்சா, நீ முன்னாலேயே கொண்டாடியேன். இல்லை சாமி, நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்களே. நான் என்ன சொல்லி கொடுத்தேன், கிருஷ்ணான்னு சொன்னால் அவன் அவன் என்னமோ பெரிய கடலையே தாண்டான், நான் கடலையெல்லாம் தாண்டல, ஆற்றை தாண்டி வந்துட்டேன். எப்படி இப்போ தாண்டி வந்த, கிருஷ்ணான்னு சொன்னேன், நீங்கள் தானே சொல்ல சொன்னீங்க. ஓ, கிருஷ்ணான்னு சொல்லி நீ ஆற்றை தாண்டி வந்தியா? ஆமாம். எங்கே காமி, அவருக்கு நம்பிக்கை இல்லை, கிருஷ்ணான்னு சொன்னால் ஆற தாண்டி வந்துட முடியுமான்னு. காமி அப்படிங்கிறது, வாங்க சாமி ஆத்தங்கரைக்கு கூட்டின்னு போகிறா. ஆத்தங்கரையிலேருந்து அவன் என்ன பண்ணுறா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கண்ணை மூடி சொல்லிக்கிட்டு ஆற்று மேலே நடக்க ஆரம்பிச்சிட்றா. இவருக்கு ஒரே ஆச்சரியம், கீழே ஏதாவது பலகை போட்டிருப்பாளா, இல்லை ஏதாவது கட்டை கிட்ட வச்சு அப்படி தாண்டி போகிறாளான்ட்டு. ஏப்பா அங்கே நில்லுனார். யஜமா என்ன சொல்கிறீங்க,
இரு நானும் வர்றேன் பார்க்குறேன் நீ எப்படி போகிறாயின்னு அப்படின்ட்டு இவர் இப்படி தான் போட்டிருந்த உத்தரி இருந்த வேஷ்டியை இப்படி தூக்குனார். இப்போ ஒரு ஆச்சரியமாக பார்த்தா என்ன சாமி செய்கிறீங்கன்னா, நான் இறங்கி நடக்க போகிறேன் ஆற்றுக்குள்ளே, வேஷ்டி நனைஞ்சு போயிடும் இல்லையா கரை, அதனால வேஷ்டியை தூக்கி பிடிச்சிக்கிறேன். சிரிச்சாவ, ஏன் சாமி அப்படி இருந்தால் என் புடவை நனைஞ்சு போயிடும்னு, நான் புடவையை தூக்கியிருக்கணுமே, நான் தூக்கலையே, நான் கிருஷ்ணான்னு சொல்ல சொன்னீங்க, கிருஷ்ணான்னு சொன்னேன், தண்ணி வழி விடுது நான் போய்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் சாமி, நீங்கள் சொன்ன மந்திரத்தை நம்பி நான் ஆற்ற கடந்தேன், நீங்கள் சொன்ன மந்திரத்து மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையேன்னா. அவர் அப்போ தான் அவருக்கு டக்குன்னு தன்னுடைய தவறு புரிந்தது. ஆக கிருஷ்ணான்னு சொல்கிறது முக்கியமில்லை, நம்பிக்கையோடு சொல்லணும். இந்த வாயினால் பாடி மனதினால், அவளுக்கு இந்த தூமுறை தூவி தொழுதெல்லாம் தெரியாது, செய்கையெல்லாம் தெரியாது, இந்த ரெண்டு தெரியும். கிருஷ்ணான்னு சொன்னால் தாண்டலாம்னு நம்பினான், அந்த நம்பிக்கை அவளுக்கு வலு கொடுத்தது, அவள் தாண்டினான். இதைத்தான் ஆண்டாள் நமக்கு சொல்லித்தாரா, இந்த பக்தியிலே நீங்கள் கிருஷ்ணான்னு சொல்லுங்கள், எதை வேணால் சொல்லுங்கள், அவன் பேரை சொல்லுங்கள், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுங்க, அதை எப்படி பாடணும்னு சொல்லி கொடுக்குறா, அது என்ன செய்யுங்கிறதையும் சொல்கிறா. போய புழையும் புகுதருவான், நிந்தனவும் தீயினில் தூசாகும், உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும். இப்போது இந்த பக்தியோட நிறுத்திக்கிட்டாளானா, இல்லை அதுக்கு நான் பின்னால் வர்றேன். அதுக்கு தான் இந்த 30 பாட்டுக்குள்ளே அவள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு கூடியிருந்து நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி நீராடினாலும் எல்லாரையும் பாடுகிற கம்பன் சொன்னா இல்லையா, சரண் நாங்களே நான் நம்மையும் சேர்த்து கொண்டாவன், அவனை மட்டும் சரண் கேட்கலை, எல்லாரையும் சேர்த்து கொண்டான். அது மாதிரி இந்த எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு பாடிய ஆண்டாள் இன்னும் ரெண்டு பாட்டு சொல்லு, அந்த ரெண்டு அடியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் பூரா பாட்டுக்குள்ளே போக போகிறதில்ல, ஏன்னா அதை நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு உள்ளே எதுவும் போகாது, அந்த சொல்கிற ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே போகணும். அந்த தமிழ் எப்படி வைணவ தமிழ்னு சொல்லனே, அவள் ஒரு பாட்டு சொல்கிறான், புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கடைந்தானை கீர்த்திமை பாடி. அது எப்படி அதை அனுபவிக்கணும் சார், புள்ளின் வாய் கீண்டான், அந்த புல்லு அந்த பகாசுரங்கிற புல்லு அது வாயை அப்படி திறந்து அதை கொண்டான். அதுக்கு அடுத்தது பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலந்தானே, அரக்கனில் நல்ல அரக்கம் வேறு இருக்க இருக்கான், வீடனன் நல்ல அரக்கன் தானே, அதனால தான் பொல்லா அரக்கன்னு போட்டாள்னு இந்த உரைகாரர்கள் வியாக்கியான சக்கரவர்த்திகள் வியாக்கியானம் கொடுக்குறாரு. அதனால் ராவணனை கிள்ளிக்கடைந்தான், இந்த கலைகிறதுல என்ன சார் கிள்ளிக்கடைகிறது, கலைந்தானு சொல்ல வேண்டியதானே, அது அந்த தமிழில் பாருங்க ஒரு சுகம் இருக்குது, அதை சொல்லி பாருங்க, நீங்கள் பாடி பார்க்கணும், சொல்லி பார்க்கணும். பொல்லா அரக்கனை கிள்ளிக்கடைந்தானை கீர்த்திமை, இந்த கீர்த்திமை நவுன் ஃபார்ம் போடுறா, கீர்த்தி தான் நம்ம சொல்லுவோம், கீர்த்திமைனா அந்த பெருமை, அந்த நிகழ்ச்சி. இந்த கிள்ளி கடைகிறனா என்ன, அவனுக்கு 10 தலை, ஒரு தலைக்கு அம்பு விட்டார் ராமன், அந்த தலை போச்சு, அடுத்த தலை வந்தது, அடுத்த தலைக்கு அம்பு, இப்படி ஒவ்வொன்றா வர வர ஒவ்வொன்றையாக கிள்ளினா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, தோட்டத்தில் கீரை தளைஞ்சிருக்கு போய் கிள்ளிக்கிடுவாடா, ரெண்டு கீரை கிள்ளிக்கணுவான், ரெண்டு இலை கிள்ளிக்கணுவான்னு சொல்லுவோம். இந்த கிள்ளுறதுங்கிறது அப்படி எடுத்து கீழே இருந்து எடுத்துறது மொத்தமாக தரையை விட்டு, அதுக்கப்புறம் அது முளைக்காது. அந்த கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை, இதான் அந்த வைணவ தமிழ், அனுபவிக்க வேண்டிய தமிழ். அதனாலே அந்த தமிழை நாம் அனுபவிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். இதை ராமானுஜர் வாழ்க்கையில் ஒன்று நடந்தது. இந்த ராமானுஜருக்கு பேரே உங்களுக்கு தெரியுமோ, திருப்பாவை ஜீயர்னு பேர். ராமானுஜர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் ஒரு சந்தேகம், சார் இந்த திருப்பாவைக்கு இதுக்கு என்ன விளக்கம், இந்த பாட்டுக்கு பொல்லா அரக்கனை அப்படின்னு அவர் சொன்னார். சிரித்தாரா ராமானுஜர், திருவாய்மொழிக்கு அதாவது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு ஆள் கிடைக்கணும் கிடைக்கும், திருப்பாவைக்கு அர்த்தம் சொல்ல ஆள் கிடைக்கவே கிடைக்காது, அவளே வந்து சொன்னாலுடைய நம்மால் புரிந்து கொள்ள சட்டென்று புரிந்து கொள்ள இயலாதுனார். ஏன் தெரியுமா, அவர் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அவர் தினம் பிக்ஷை துறவி இல்லையா, அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய 4 மாட வீதிகளையும் பிக்ஷை எடுப்பார். கால அவர் திருப்பாவையை பாடிக்கிட்டே அந்த பிக்ஷை எடுத்து கொண்டு வருவார். அப்படி வர்றப்போ அவர் அவருடைய ஆச்சாரியர் பெரிய நம்பி திருமாளிகை முன்பு வருகிறார். பெரிய நம்பி திருமாளிகையினுடைய கதவு சாத்தி இருக்கிறது. அந்த இடத்துக்கு வருகிற பொழுது அவர் பாடுகிற பாசுரம், 18வது பாசுரம் உங்களுக்கெல்லாம் தெரியும், உந்து மரகழித்தன் ஓடாத தொல்வலியன், அந்த பாசுரத்தை பாடுறார். பாட ஆரம்பிக்கிறார், கதவு திறக்கலை. அவர் அந்த பாட்டினுடைய கடைசி அடி அதுதான் ரொம்ப முக்கியம், அதை வந்து சொல்கிறார் பாருங்கள். பந்தார் விரலி பந்தார் விரலி செந்தாம் அரைக்கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய், செந்தாம் அரைக்கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாயின்னு பாடுறதுக்கும் உள்ளே இருந்து பெரிய நம்பியுடைய திருமகளார் அத்துழாய் வந்து கதவை திறக்கிறார்.
இந்த கதவை திறக்கிறதுல ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து பெரிய நம்பி காலத்துக்கு போகணும், ராமானுஜர் காலத்துக்கு போகணும். இப்போ அதெல்லாம் தாழ்பாடெலாம் ரொம்ப சிம்பிள், இப்படி சொஃபிஸ்டிகேட்டட், இப்படி போட்டு இப்படி எடுத்துடலாம், இது இப்படி இருக்கலாம். அந்த காலத்தில் தாழ்பாடு அப்படி இருக்காது. இப்படி ஒரு நாதாங்கின்னு சொல்லுவாங்க, இப்படி இப்படி போடுறது. இதை எடுக்கணும்னா இந்த கையை இப்படி கொடுத்து இப்படி தூக்கி போடணும். அப்போ என்ன ஆகும், இந்த இப்படி இருக்கிறத இப்படி தூக்கணும்னா வந்து திறக்க வேணுமானால் அந்த கையில் இருக்கிற வலை ஒலிக்கும். ஏன்னா அந்த கையினால்தான் இப்படி தூக்கி இப்படி போடணும். அப்போ இந்த கையில் இருக்கிற கலகலன்னு இந்த வளையல் இப்படி ஒலிக்கும். அது கை செந்தாமரை மாதிரி இப்படி கூம்பி துறக்கணும். அதனால் அந்த ஆண்டாள் அனுபவித்து பாடுகிறாள், செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய். இதை திறந்த உடனே ராமானுஜர் எந்த உலகத்துலேயும் இருக்கார். அந்த பாட்டை பாடுறப்போ அவர் வந்து அந்த நப்பின்னை பிராட்டி காலத்திலையும் ஆண்டாள் காலத்திலையும் இருக்கார். அந்த ஆண்டாள் அனுபவத்தில் இருக்கிறதுனால இந்த கதவு டக்குன்னு தாழ திறந்த அந்த வலை ஒளி கேட்ட உடனே அவர் என்ன நினைக்கிறார், நப்பின்னை பிராட்டியே நேராக வந்துட்டான்னு சொல்லி சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து நமஸ்காரிக்கிறார். அத்துழாய் பதறி போகிறான், இவ்வளவு பெரிய மகான், இவர் வந்து என் காலில் விழுகிறதாவது. பதறி போய் உள்ளே ஓடி போய் அப்பா அப்பா என்று சொல்லி பெரிய நம்பியை கூப்பிட்டு, என்ன ஏன் பதற சொல்லு, விஷயத்தை சொல்லுமா. இல்லை, ராமானுஜ சுவாமி வந்தாங்க, வந்து பாடின கதவை திறந்தேன், திறந்த உடனே என் காலில் விழுந்துட்டாங்க. நீ யோசிச்சார், உந்து மத கழித்தன் பாசுரம் பாடினார், ஆமாப்பா, அவர் சொல்லி முடிக்கிறப்போ நான் கதவை திறந்தேன், அந்த கடைசி அடி அவர் சீரார் வளை ஒலிப்போ வந்து திறவாய்னு பாடினார். அதான் வா, வேறு ஒன்றும் இல்லை, அவர் வந்து ஆண்டாளையும் நப்பின்னை பிராட்டி உலகத்தில் இருக்கிறார். நீ அத்துழாய் திறந்த உடனே ஆண்டாளோ நப்பின்னை பிராட்டியோ வந்தாச்சுன்னு கீழே விழுந்தார். அதனால தான் அவருக்கு பேர் திருப்பாவை ஜீயர்னு சொன்னாராம். அது என்றைக்கும் அவர் வாழ்க்கையில் நிஜமாகவே. அதை விட இன்னொரு காரியம் பண்ணார் திருப்பாவை ஜீயர்னு அவரை நம்ம நாமகரணம் பண்ணுறதுக்கு. என்னென்னா, இந்த ஆண்டாள் பின்னால் பாடுகிறாள் நாச்சியார் திருமொழியில், அவளுக்கு கண்ணன் மேல் ஏற்பட்ட பிரேமையினால் தமிழை அனுபவிக்க. நீங்கள் பாருங்கள் அந்த பாட்டை சொல்கிறேன், நாறு நரும்பொழில், எப்படி நாறு நரும்பொழில் சோலை நம்பிக்கை, திருமாலிரும் சோலை நம்பிக்கை. இந்த சொல்ல பாருங்கள், நாறு நரும்பொழில் திருமாலிரும் சோலை நம்பிக்கை. என்ன பண்ணா, நூறு தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து வைத்தேன், நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று இவை வந்து கொள்ளுமோ. இதை வந்து எப்பாடா சாப்பிட போகிறார். அவன் என்ன சொன்னால், நூறு தடானா ஒரு பெரிய பாத்திரம், வாய் அகந்த பாத்திரம், நம்ம இப்போ அண்டான்னு சொல்கிறோம் பாருங்கள், அதை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த அண்டா நூறு அண்டாவில் வெண்ணெயை வெண்ணெயை வாய் நேர்ந்து பரவி வைச்சேன், வைக்கிறேன் பண்ணினேன்னு சொல்லலை, வாய் நேர்ந்தேன். நம்ம சொல்கிறோம் இல்லையா வழக்கில், டே அதெல்லாம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது, நான் வாய் நேர்ந்துட்டேன், அவங்ககிட்ட வாயை விட்டு சொல்லிட்டேன், வாய் நேர்ந்துட்டேன், அதனால சொல்லணும். அவன் என்ன சொன்னால், வாய் நேர்ந்து பரவி வைத்தேன், அக்கார அடிசில் சொன்னேங்கிறா, பண்ணேன்னு சொல்லலை. ராமானுஜர் இதை யோசிக்கிறார், அவன் எங்கேயுமே பண்ணினேன்னு சொல்லலையே, சொன்னேன்னு சொல்கிறா, பரவி வாய் நேர்ந்தேன்னு தானே சொல்கிறா, அதனால் அவள் பண்ணலை நம்ம பண்ணணும். ராமானுஜர்காலம் ரொம்ப பின்னால், அதனால் அவர் என்ன பண்ணார், ஒரு சகோதரன் சகோதரிக்கு பண்ணுகிற சீர்முறையை போல திருமாலிருஞ்சோலைக்கு போகிறார். திருமாலிருஞ்சோலையில் போய் அந்த திருமாலிருஞ்சோலை நம்பிக்கை நூறு தடா வெண்ணையும் நூறு தடா அக்கார அடிச்சிலும் படைச்சி அதை பண்ணின பிறகு திருவில்லிபுத்தூருக்கு வருகிறார். அப்போ அவர் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த கருவறையில் இருக்கிற அந்த ஆண்டாள் வெளியிலே வருகிறாள், வந்து அண்ணா என்று அழைக்கிறாளாம், வாய் நிறைய அழைத்தாளாம். எல்லாருக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அது என்ன, அதனால தான் அவருக்கு இன்னொரு பேர் ராமானுஜருக்கு கோயில் அண்ணன். இந்த கோயில் அண்ணன் ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவருக்கு ஒரு பேர். திருப்பாவை ஜீயர் இன்றைக்கு நிலைக்குதுன்னா, திருப்பாவையில் அவர் சொன்ன காரியத்தை இவர் நிறைவேற்றி வைத்தார், சகோதரங்கிற முறையில் செஞ்சு வைத்தார். இதெல்லாம் நிஜமாக நடந்தது, அனுபவிக்கிறதெல்லாம் நம்பணும், இதெல்லாம் உண்மை, அவள் சொன்னது உண்மை. அவள் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் அதை இவர் பண்ணினார், அது சகோதரர் முறையில் பண்ணினார். அதனால தான் ராமானுஜர் அந்த ஆண்டாளை அப்படி அனுபவித்ததுனாலே அவர் என்ன பண்ணுறார், தடால்னு கீழே விழுந்து அத்துழாய நம்பினு. ஏன்னா அவர் இருக்கிற உலகம் எங்கேயோ அதை அந்த பாடுகிற பொழுது அங்கே போயிடுறார். நம்மளும் அப்படி படிக்க கற்றுக்கணும், அப்படி படித்தால் திருப்பாவை நமக்கு பலன் தரும். போய புழையும் புகுதரும் ஆண் நிந்தனவும் தீயினில் தூசாகும், இது கண்டிப்பாக சத்திய வார்த்தை ஆண்டாள் போட்டு கொடுக்குறான். இப்போது இதுக்கப்புறம் இப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் ப்ளூரலில் நமக்கு சொல்லிக்கிட்டு வரேன். கடைசியில் ஒரு முத்தாப்பு வைக்கிறான், இந்த கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தாங்கிற பாசுரம் 27 சொன்னேன் இல்லையா, இதிலேருந்து மூணு பாசுரத்தில் தான் கோவிந்தாங்கிற நாமத்தை அவர் சொல்லுகிறான். வேறு எங்கேயுமே 30 பாசுரத்தில் அந்த பேர் வரல.
இந்த இதுக்கப்புறம் வர்றது கறவைகள் பின் சேர்ந்து காண்டும் காணம் சேர்ந்து உண்போம். அதுக்கு அதில் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. இன்றைக்கி பிரபலமாக இருக்கிற பாட்டு இருக்கிறது எம் எஸ் சுப்பலட்சுமி ராஜாஜி எழுதின பாட்டு குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. இந்த 28வது பாசுரத்திலிருந்து போன சொல். 29வது பாசுரத்துலேயும் அந்த கோவிந்த நாமத்தை சொல்கிறார். அங்கே என்ன சொல்கிறார், அதில் தான் முத்தாய்ப்பு வைக்கிறார். என்ன சொல்கிறார், இத்தைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சி உண்டு. தமிழை நீங்கள் அனுபவிக்கணும். இத்தைக்கும் ஏழேள் பிறவிக்கும், இன்றைக்கி மட்டும் இல்லை ஏழேள் பிறவி, அது ஒரு அழுக்கு. ஏழேள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சேய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேதோர் எம்பாவாய். எங்களுக்கு இதான் என் வாழ்க்கை. அதுக்கு முன்னால் ஒரு ஒரு பெரிய அப்ஜெக்டிவ் போட்டுக்கிறார், ஒரு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறார். என்ன அந்த 28வது பாசுரத்தில் இந்த கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்னு போகும் சொல்கிறா, எங் உந்தன்னோடு உறவு இங்கு நமக்கு ஒழிக்க ஒழியாதே அன்பினால் யாம் சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இந்த கோவிந்தன்கிற பேர் சொன்னது தப்பா? ஆமாம், கோனா பசு, விந்தன்னா மேய்க்கிறவன் இடையன், பசு மேய்க்கிறவன் நான் சொல்லிவிட்டேன். இப்போ இந்த காலத்தில் இந்த பொண்கள்லாம் இப்போ சொல்லுதில்ல, காதலிக்கிறவனை பார்த்துட்டா என்னடா என்னடா சொல்கிற, இந்த காலத்தில் இப்படி தான் கூப்பிடுதுங்க, பேரை சொல்லி கூப்பிடுது. இப்போ கணவன் பேரே சொல்லி கூப்பிடுறாங்க, ரமேஷ் வாடா இங்கே, கிருஷ்ணா இங்கே வாடா அப்படின்னு சொல்லுதுங்க. அது மாதிரி அவனும் டா போட்டு சொல்கிறான், கல்யாணி இங்கே வாடா அப்படின்னு சொல்கிறான். அது என்ன அந்த உரிமை, அந்த அந்த சிறு பேர் அழைக்கிற பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் வருகிறது. இது ஆண்டாள் அனுபவிக்கிறாய்யா. சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, உன் ஃபஸ்ட் நேமை கூப்பிட்டுட்டேன்னு நீ நினச்சிக்காதே, சர்நேமை கூப்பிடாம. அதனாலே நாங்கள் இப்போ செஞ்சதுனாலே இத்தைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம். இதுதான் திருப்பாவையினுடைய சாரம். அந்த இதை கொண்டு வந்து இந்த கூடாரவல்லி பாட்டுக்குள்ளே வைக்கிறான். நாங்கள் எப்படி அந்த கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, இந்த கூடாரை வெல்லுங்கிறதுக்கே எவ்வளவோ வியாஞானங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த வியாஞான சக்கரவர்த்திகள் நிறைய, நம்மாழ்வாருக்கு நிறைய வியாஞானங்கள், நிறைய பேர் உரை எழுதியிருக்கா, ஈடு எழுதியிருக்கா. அதுக்கு அடுத்து ஆண்டாளுக்கு தான் இந்த 12 ஆழ்வாரில் நம்மாழ்வாருக்கு அவர் 1200 சொச்சம் பாட்டு பாடினார் பாசுரம். அவருக்கு இருக்கிறது நியாயம், இவ்வளவு பெரிய உரை எல்லாரும் எழுதியிருக்கா உரை. ஆனால் ஆண்டாள் பாடினதே 173 தான், 30+143 சொன்னேன் இல்லையா. இந்த 173 அதுக்கு அடுத்தபடியாக உரை. ஆய் ஜனன் ஆச்சாரியாங்கிறவர் 1000 படி 4000 படின்னு இருக்கார். பெரியவாச்சான் பிள்ளை கேட்கவே வேண்டாம், 36000 படி. ஒவ்வொருத்தரும் அப்படி நிறைய அந்த வியாக்யானம் வந்து ஒரு வரிக்கு ஒரு 10 பக்கம் அதை அனுபவிக்கிறாங்க. அந்த அந்த சொல்லுலேயே அவங்க தோயிறாங்க. அப்படி எல்லாம் எழுதி ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு இவ்வளவு எழுதினாங்களே, அதில் என்ன மொத்தத்தில் அவங்க சொல்ல வர்றாங்க. ஆண்டாள் வந்து ஆண்டவனிடத்திலே நெருங்குகிறாள், அவனையே திருமணம் செய்து. அதைத்தான் அவள் சொல்கிறா, இந்த பாசுரங்களில் சொன்னதெல்லாம் இத்தனை படியும் நம்ம படித்தா பத்தாது, ராமானுஜர் சொன்னபடி இவள் வாழ்ந்தபடி நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதை நான் இதுவரைக்கும் சொன்னது திருப்பாவையில் புளூரல். நம்ம திருவாய்மொழிக்கு வருகிற பொழுது, நாச்சியார் திருமொழிக்கு வருகிற பொழுது தன்னை மட்டும்தான் பேசுகிறாள், தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாள். அதுக்கு ஒரு 2 பாட்டு நம்ம உதாரணத்துக்கு பார்க்கலாம். அவள் கேட்குறா, கண்ணன் மேலே ஆறாத காதல் கொண்டு விட்டாள். என்ன கேட்குறா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்கும். எப்படியா கற்பூரம், இந்த கற்பூரம்னா நீங்கள் இப்போ ஏற்றி வச்சா போக வருது அந்த கற்பூரம் நினைக்கப்படாது. நான் சொன்னேன்ல பச்சை கற்பூரம், அது சுருங்கும், அது லேசாக. இந்த கற்பூரம் நாருமோ அந்த மனம் இருக்குமா, இல்லை கமலப்பூ நாருமா, இல்லை அது கொஞ்சம் சூடு, இந்த தாமரை இதழ் இனிமையாக இருக்குமே அப்படி தின்னா மென்னா, அப்படி கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அதெல்லாம் விட திருப்பவள செவ்வாயிரான் தித்தி திருக்கும். இது அவள் தனக்கு கேட்டுக்கிற, யாரை கேட்குறா தெரியுமா, அந்த சங்க பாஞ்ச சன்னியத்தை பார்த்து கேட்குறா. திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ தேன் போல இருக்குமா, ஏன் நீ தானே எப்பவும் அந்த வாயில் இருக்கிறாய். விருப்புட்டு கேட்கின்றேன் சொல்லாளி வஞ்சங்கே, எதை விருப்புட்டு கேட்கிறேன், மாதவந்தன் வாய்ச்சுவையும் அவனுடைய வாய்ச்சுவையை நீ தானே என் நேரமும் வாயில் இருக்கிறாய், இல்லைன்னா அவன் கையில் இருக்கிறாய். அதனால் நீ அதை உனக்கிட்ட அந்த சுவை எப்படி இருக்கும், நான் அதை அனுபவிக்க விரும்புகிறேன், அவனோட மாதவனோடு சேர விரும்புகிறேன், எனக்கு அது கற்பூரம் மாதிரி இருக்குமா கமலப்பூ மாதிரி வாசனையாக இருக்குமா, இல்லை செவ்வாய் அந்த திருப்பவள செவ்வாய் தித்திட்டு இருக்குமா எனக்கு கொஞ்சம் சொல்ல. ஒரு பொம்பளை வெக்கத்தை விட்டுட்டு கேட்குறேன்யா,
விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே என்று உருகிறான். இன்னொன்று அந்த சங்கோட சண்டைக்கு போகிறான். என்ன சொல்கிறா? உன்பது சொல்லில் உலகளந்தான் வாய் அமுதம். நீ என்ன சாப்பிட்றாயின்னு சொன்னால் உலகளந்தான் இருக்கிறானே அவனுடைய வாய் அமுதத்தை நீ சாப்பிடுகிறாய். உன்பது சொல்லில் உலகளந்தான் வாய் அமுதம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தை நீ எங்கடா தூங்குற? சாப்பிட்றது அவன் வாய்ச்சுவை, நீ எங்கே தூங்குகிறாய்? கண்படை கொள்ளில், கண்படைனா தூங்குறது, கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தை அவனுடைய கையில் படைபூர்வுக்கும் உழங்கு பாஞ்ச சன்னியமும்னு சொன்னாரே நாலாவதா, முதல்ல எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பாஞ்ச சன்னியம் இடது கைக்கு சொல்கிறான். அப்போ நீ தூங்குறது அவனுடைய கையில், அதனால் என்ன நிகழ்கிறது? பெண்படை எல்லார் பூசல் சாட்டுகின்றார். பெண்படையாரெல்லாம் உன் மேலே பூசல், உனோட சண்டைக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. பண்பல செய்கிறாய் பாஞ்ச சன்னியமே வான் பண்ணுறான். நீ செய்கிறது கொஞ்சம் கூட சரியான காரியம் இல்லையே. ஆழ்வார்களுடைய மொத்தமே, வைணவத்தினுடைய மொத்தமே சரணாகதி. யார் வந்து சரணாங்க கேட்டாலும் குளிப்பது அதுதானே மாம் ஏகம் சரணாகதம் சரமஸ்லோகம். அந்த யார் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி 16,000 தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டாற்போல் பொதுவாக நீ முன்பதனை கண்டால் உன்னோட வழக்குக்கு வரமாட்டாங்களா? சிதையாரோ உன்னோடு செல்வ பெருஞ்சங்கே, நீ அப்படி செய்ய எல்லாரையும் பார்க்க வச்சுட்டு நீ மட்டும் வாய முதன் சாப்பிட்டுக்கிட்டுருக்கியே, அந்த செல்வ பெண்கள்லாம் உன் மேலே சண்டைக்கு வரமாட்டாங்களா? இதே ரொம்ப விளக்கமாக ஒரு உரையாசிரியர் சொன்னார். இந்த லக்ஷ்மி தேவி அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பன் இல்லையே, அவன் கூடவே இருக்கா, மார்பிலே இடம் பிடிச்சிக்கிட்டான். அவள் கூட அவனுடைய வாய முதத்தை உண்ண வேணுமானால் எல்லா இடத்துலையும் உண்ண முடியாது, தனியாக இருக்கிறப்ப தான் பெருமாள்கிட்ட அவள் உண்ண முடியும். ஆனால் நீ என்ன பண்ணுகிறாய்? அது போர்க்களத்தில் கூட, அங்கே கூட நீ போர்க்களத்தில் சங்கு ஊதுகிற பொழுது நின்று அதிர்ந்து வலம்புரி போல் நின்று அதிர்ந்துன்னு சொல்கிறாள்ல, சாதே சார்க முதைத்த சரமடை போல், அப்போ கூட உனக்கு வாய முதம் கிடைக்குது ஐயா. நீ எல்லாரும் பார்க்க வச்சுக்கிட்டு நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிய, 16,000 தேவிமார் பார்த்திருப்ப, அதனால பெண்படையார் எல்லாம் உன்னோடு பூசல் உழுகிறார்களே. அந்த பொறாம அந்த பக்தி விரகதாபம் அதில் அவர் சொல்லுகிறார். இன்னும் ஒரே ஒரு தமிழ், அந்த தமிழ் அவர் ஆடுறத நான் உங்ககிட்ட சொல்லணும். உளலோ இழலோ உள்ளே உருகி நெய்வேளை, அந்த பத எப்படி தொடங்குது? உள்ளே உருகி நெய்வேளை. இந்த நெய்வேள், இந்த நெய்யறதுங்கிறது ரொம்ப அற்புதமான சொல். நீங்கள் அதை நிறுத்தி நெய்தல் என்றால் என்ன? நஞ்சு போகிறதுன்னு சொல்ல, நான் ரொம்ப நஞ்சு நொந்து போயிட்டேன்னு இப்போ சொல்கிறேன். இல்லை, அது நஞ்சு போகிறது என்ன தெரியுமா? அது முழுசாக உருப்படியாகவும் இல்லை. சரி, அங்கே பொத்து பொத்து கிழிஞ்சு போச்சானா? இல்லை, இருக்குது மொத்த உருவம், ஆனால் அங்கங்கே பொத்து போய் பயன்படுத்த முடியாமல் இருக்குது. அதுதான் நெய்தல். முழுசாகவும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் இல்லை, நஞ்சு போய் இருக்கிறது. அதுதான் உள்ளே உருகி நெய்வேளை, உழலோ இழலோ எண்ணாத கொள்ளை கொள்ளி குறும்பனை கண்டக்கால். எப்படி நான் இருக்கேனா செத்து போனேன்? நம்ம கூட சொல்கிறோம்ல, வா சாதாரணமாக நடமாட சொல்லுவோம், யாராவது திடீர்னு ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தேன், என்னடாப்பா நான் இருக்கேனா செத்து போனான்னு பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்போம்ல. அது மாதிரி உழலோ இழலோ என்று எண்ணாத, என்ன இது வரைக்கும் அப்படி எண்ணாத கொள்ளை கொள்ளி குறும்பனை, அந்த தமிழை பாருங்கள், அப்படியே அனுபவிக்கணும். கொள்ளை கொள்ளி குறும்பம், குறும்பு செய்கிறவன் அவன் கண்டுக்கலை. இவருடைய விரகதாபம், இவருடைய பக்தி, எதையும் அவன் கண்டுக்கலை. கொள்ளை கொள்ளி குறும்பனை கண்டால் என்ன செய்வேன்? அதான் உச்சம். பயனொன்றும் இல்லாத கொங்கைகளை அள்ளி திருகி என் அழலை தீர்வேனும், அதை தூக்கி எரிஞ்சு என்னுடைய அந்த நெஞ்சில் எரிகிற அந்த வேக்காட்டை நான் தனித்து கொள்ள மாட்டேனா என்று கேட்கிறான். அதனால தான் அவன் சொல்கிறா, இது எல்லாருக்கும் சொல்கிற பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஊனிடை ஆழ் சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுறைகள், ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுறைகள், மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய். நான் மனுஷங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இவன் மனுஷ பிறவி, ஆனால் நான் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். யார்? வடபத்திர சாயியே. அதனால நடக்குது கடைசியில். ஆனால் அந்த விரகதாபம், பக்தியினுடைய உச்சம், மேலீடு, இதெல்லாம் தெரியாமல் நம்முடைய அறிவாளிகள் அது விரசம். ஆண்டாள் இப்படி பண்ணிட்டா, ஏயா இத்தனை 1000 படி இவ்வளவு எழுதியிருக்காங்களே, 36,000 படியெல்லாம் அதெல்லாம் விரசமா? அந்த நிலைமையை நீங்கள் அனுபவிக்கணும், அவன் நிலைமையில் இருந்து பார்க்கணும். அது காதல் கொண்டவர்களுக்கு தெரியும். நீங்கள் காதலர்களை போய் கேட்கணும், அந்த வாய் அமுதம் என்ன, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோன்னு அனுபவிக்கணும். அது இல்லாமல் வெறும் கிரிட்டிசிசம் கமெண்ட்டு திறனாய்வு பண்ணுறதில் அர்த்தம் இல்லை. அறிவு பயன்படக்கூடாது, அங்கே உணர்வு தான் பயன்பட வேண்டும்.
அதுதான் ஆண்டாள். அந்த ஆண்டாள் அப்படி உணர்ச்சியினுடைய உச்சத்திலே போய் அதுதான் அந்த பக்தியினுடைய கடைசி நிலைமை. அதை எப்படியாவது அவன் அடைய வேணும், அவனோடு ஐக்கியமாக வேணும், அதைத்தான் செய்கிறான். இதை புரியாமல் நம்ம என்னமோ சொல்லுகிறோம். இல்லை, அது ஒரு ஒரு நிலைமை, அந்த காதலினுடைய வெவ்வேறு படிகள். அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் விரகதாபத்தில் அவர் சொல்கிறார், உள்ளே உருகி நைவேளை உழலோ இழலோ என்னாத கொள்ளை கொள்ளி குறும்பனை. கொள்ளை கொண்டான் என் முழுசும் உள்ளம் கவர் கழ்வன்னு தானே அந்த சின்ன குழந்தை கூட என்ன பாடிச்சு ஞானசம்பந்தர், உள்ளம் கவர் கழ்வன் அப்படின்னு பாடிச்சு தோடுடைய செவியனை. அப்போ அது தப்பா? அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் அவர்களுடைய நிலைமையிலிருந்து அந்த உணர்ச்சியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பக்தன், அதுதான் நம்ம ஆண்டவனை அடையக்கூடிய வழி. இந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி அதிலேயே உருகி அதிலேயே நின்று அடையக்கூடிய வழி. அதனால தான் பெரியாழ்வார் கடைசியில் சொல்கிறார், அவர் ஸ்ரீரங்கத்தில் போய் அவர் ஐக்கியமாகிறார் இல்லையா, அதுக்கப்புறம் சொல்கிறார், ஒரு மகள் தன் உடையேன் அவளை திருமாமகள் போல் வளர்த்தேன். எனக்கு ஒரு மகதான் யா, அது திருமாமகள் போல் வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போயினான். அவருடைய அந்த பிரிவாற்றாமை, பெற்ற தாயினுடைய இயக்கத்தை பாருங்கள், அதை செங்கண்மால் கொண்டு ஒரு மகளையும் செங்கண்மால் கொண்டு போயிட்டான் யா அப்படிங்கிறார். அப்படி அந்த ஆற்றாமை, அந்த ஒரு திருமாமகள் அவள் போய் அங்கே ஐக்கியமாகி விட்டாளே. அதனால்தான் இன்றைக்கும் நீங்கள் பெரிய வைணவ திருக்கோயில்களிலே பார்த்தால் பூமி பிராட்டிக்கு இந்த பக்கம் ஒரு சந்நிதி என்றால் இந்த பக்கம் ஆண்டாளுக்கு ஒரு சந்நிதி இருக்கும். ஆண்டாள் சந்நிதி இல்லாத திருக்கோவில்கள் கிடையாது. இப்போ ராமாயண காலத்தில் ராமருக்கு கோயில் வந்துடுச்சு. ராமருக்கு கோயில் வந்தால் பரவாயில்ல, ஆஞ்சநேயருக்கு கோயில் வந்தது. ஆஞ்சநேயருக்கு முதல்ல சந்நிதி வந்தது, அப்புறம் ஆஞ்சநேயர் திருக்கோவிலே வந்தது. பக்தன் நம்மளை மாதிரி பிறந்த ஒரு விலங்குக்கு கோவில், அது மாதிரி ஆண்டாள் நம்மை மாதிரி பிறந்த ஒரு மனித பிறவி. 173 பாசுரத்தை நமக்காக பாடி தந்து விட்டு போய் அது யாரும் எழுதலை. அவள் எழுதுனது, அவள் பாடினது அவளுடைய நிலைமை. தன் இறக்கப்பட்டு தன் உச்சியினுடைய பக்தியினுடைய உச்சத்திலே அவள் பாடினது. அவளுக்கு ஒரு சந்நிதி, அவள் பெருமாள் அந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கிறார். ஆண்டவன் அந்த பக்தி வலைக்குள்ளே பரம்பொருள் பட்டு தன்னை, அவர் சொன்னார் இல்லையா, சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனி இனிமேல் போக முடியாது, அது மாதிரி போக முடியாதுக்கு தான் ஆண்டாளுக்கு ஒரு திருச்சந்நிதி தனியே வைத்தார்கள். இதுதான் இந்த பாட்டுக்குள்ளே நமக்கு ஆண்டாள் சொல்லித் தருகிறது. இந்த கூடாரைவல்லி திருநாளிலே 27வது பாசுரம் படிக்க வேண்டும். அதில் என்ன சொல்லுகிறார் ஆண்டாள் என்பதை நம் மனதிற்குள் வாங்க வேண்டும். எல்லோரும் கூடி இருந்து அனுபவிக்க வேண்டும், எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். பகவானை தான் மட்டும் அனுபவித்தார்கள் மற்ற ஆழ்வார்கள், ஆனால் இவன் பகவானை மட்டும் அனுபவிக்கலை, தான் மட்டும் அனுபவிக்கலை, எல்லாரையும் சேர்த்து கொண்டாள். பாவை அந்த ஆயர்பாடி பெண்கள் போல இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை அனுபவிப்போம் என்று கூடி இருந்து குளிர்ந்தாள். அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டியது. இன்றைக்கி உலக சமுதாயத்தை பற்றி யாரையா கவலைப்படுறா, நான் எவ்வளவு சேர்க்குறேன் எனக்கு எவ்வளவு வரும் அப்படின்லாம் நினைக்கிறமே தவிர மற்றவங்களை பற்றி நினைக்கிறமா? அட, அண்ணன் தம்பிக்குள்ளேயே கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறானே, யார் நினைக்கிறா? ஆண்டாளுடைய திருப்பாவை அந்த பாசுரத்தை படித்தாலாவது நமக்கு கொஞ்சம் வரணும். அதுதான் ஆண்டாள் கற்றுத்தார வழி இந்த பாட்டில். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரை நீ வெல்லுவாய். கூடாதவர்னா நீங்கள் பகைவர்னு நினச்சிக்கப்படாது, தன்னோடு கூடாதவர்கள், தன்னக்காக கூடாமல் அதை ஒதுங்கி இருக்கிறாங்க பாருங்கள், அப்படி இருக்கிறவர்களை வெல்லுவாய். எதனால? உன்னுடைய சௌலபியம், உன்னுடைய சௌசல்யம், உன்னுடைய குணத்தை காமிச்சு நீ அவர்களுக்கு நல்லதை செய்து சேர்த்துக்கொள்வாய். கூடினவரை நீ வெல்ல முடியாது கண்ணா, கூடினவர் இடத்துல நீ தோற்றுப்போவாய். தொல்காப்பியம் சொல்லுது, கிழவோன் பணிவும். அவன் வந்து ஊழல் காலத்தில் கிழவன் பணிந்து அவன், அது மாதிரி நீங்கள் உங்களுடைய அன்பையும் பிரேமையையும் காட்டினால் ஆண்டவன் உங்களிடத்தில் தோற்று போவான். அவனுடைய எல்லாம் அந்த ரூப அழகு, குண சௌந்தரியம், ரூப சௌந்தரியம்னு சொல்கிறோமே, அப்படி அவள் திருவாய் அந்த திரு நாச்சியார் திருமொழியிலே சொல்கிறாள், என்னரங்க தின்னமுதர், என்னுடைய அரங்கத்தில் இருக்கிறானே இன்னமுதன், என்னரங்க தின்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூலில் எழுகமல பூவழகர். எல்லாமே சிறப்பில் வரும். நீங்கள் அதுதான் நான் தமிழ் வைணவ தமிழ் வளமான தமிழ்னு சொல்கிறது. அவள் என்ன, அந்த அரங்கர் யார், குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூலில் எழுகமல பூவழகர். அது மட்டும் இல்லை, என்ன அரங்க தின்னமுதர் என்ன பண்ணினார்,
என்னுடைய கடல் வடையை தாமும் கடல் வடையே ஆக்கினரே. நான் அவரையே நினச்சி நினச்சி உள்ளே உருகி நைந்தேன் இல்லையா, அந்த மாதிரி நான் மெலிந்ததுனாலே என்னுடைய கடல் வலை, அந்த கடல் வலை என்பது அங்கே காரணப்பெயர், அந்த கடல் வலையை கடலும் வலையே, அவள் மெலிந்ததுனாலே அந்த வலை கீழே விழுந்து விடுகிறது, கை மெலிஞ்சு போச்சு, வலைகள் கீழே விடுகிறது. ஏன், அவன் குழலழகன், வாயழகன், கண்ணழகன் எல்லாம். அதை இன்னொரு ஆழ்வார் பெருசு திருப்பான் ஆழ்வார் சொல்வார், கரியவாகி புடை புயர்ந்து செவ்வரி ஓடி புடை புயர்ந்து பெரியவாய அக்கண்கள் என்னை பேதமை செய்தன வேணு. ஆனால் அது மேட்டு பிரேமை, இது பள்ளமடப் பிரேமை. என்ன சொல்கிறார், குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூரில் எழுகமர பூவழகர், என்னுடைய கடல் வழையை தாமும் கடல் வழையே அக்கினர், அதனாலே நான் மெலிந்தேன், உன்னையே நினைத்து நினைத்து உருகி நைந்து போனேன் என்று ஆண்டாள். அந்த அரங்கன் மேல் காதல் கொண்டு அரங்கனோடேயே ஐக்கியமாகிறாள். இந்த வைணவ தமிழை நான் சொல்லி கொண்டு வந்தேன் இவ்வளவு தூரம். இறுதியாக ஒரு விண்ணப்பம் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். என்னென்னா, இந்த வைணவ தமிழ் அழகு தமிழ், உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிற தமிழ். இந்த தமிழுக்கு நீங்கள் இந்த பாட்டை பார்த்து பொருள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ சாதாரணமாக நான் சொன்னேன், இந்த பாட்டு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, இந்த கூடாரைக்கான விசேஷ அர்த்தத்தை வேண்டுமானால் உங்களுக்கு தெரியாது. ஆனால் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னோடு பாடி பறைகொண்டு யாம்பெரும் சன்மானம் இதெல்லாம் புரியும். ஆனாலும் இந்த நீங்கள் இந்த நான் சொன்னன இத்தனை உரைகள், இந்த 36,000 படி, 20,000 படி, 4,000 படி இதெல்லாம் படித்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. அதெல்லாம் பழைய உரைகள். இன்றைக்கி ரொம்ப எளிமையாக நாம் தெரிஞ்சுக்கணும்னா, கம்பராமாயணத்துக்கு ஒரு நல்ல தெளிவுரை, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வைமுகோ, அது மணிப்பிரவாள நட, அதுக்கப்புறம் உரையே இல்லை, தெளிவான உரை எழுதின ஒரு பெருமகன் அம்பத்தூர் கம்பன் கழக தலைவர் பள்ளத்தூர் பழ.பழனியப்பன்கிறவர். அவர் எல்லாரும் வேண்டின பிறகு கம்பராமாயணத்துக்கு இவ்வளவு எளிமையாக நீங்கள் உரை எழுதுனீங்களே, ஏன் நீங்கள் 4,000த்துக்கு முயற்சி பண்ணக்கூடாதுன்னொன்னே, 4,000த்துக்கும் அவர் உரை எழுதியிருக்கார். ரொம்ப தெளிவான உரை. நீங்கள் இந்த திருப்பாவை நாச்சியார் திருமொழின்னு இல்லை, நம்மாழ்வார் திருவாய் மொழிக்கு இவ்வளவு எளிமையாக, ரொம்ப எளிமையாக எழுதவே முடியாது. ஆனால் அவர் குடத்தில் விட்ட விளக்கு, தன்னை வெளிப்படுத்தி கொள்வதில்லை, விளம்பரப்படுத்தி கொள்வதில்லை. நீங்கள் 4,000த்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வானதி பதிப்பகம் அதை வெளியிட்டிருக்காங்க, 4,000த்தையும். நீங்கள் மொத்தமாக 3,000 ரூபா கொடுத்து அதை வாங்க முடியாது. நான் வந்து வானதி பதிப்பகம் டாக்டர் ராமநாதனுக்கும் பள்ளத்தூர் பழ.பழனியப்பனுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், இந்த 4,000 பரவ வேண்டும். கம்பராமாயணத்தை ஓரளவு உமா பதிப்பகம் பண்ணினார்கள், அது இவ்வளவு விலை இல்லை. ஆனால் இது 4,000 ரொம்ப பெருசு, 16 வால்யூம் போட்டிருக்கீங்க, இது இவ்வளோ. ஏன்னா ஒரு ஒரு ஆழ்வாருக்கு ஒரு வால்யூம், அதில் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வாருக்கு 2-2 வால்யூம். ஏன்னா பாட்டு 1,000 சொச்சம் பாட்டு ரெண்டு பேரும். ஆனால் இதை செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யணும், ராமநாதன் நீங்கள் இஎம்ஐயில் கொடுக்கணும், ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமை போட்டு நீங்கள் முதல்ல இதை கட்டுங்க, நம்பி புஸ்தகத்தை கொடுங்க, இல்லை பார்த்து பார்த்தா கொடுங்க. இப்போ நகைக்கடையில் கொடுக்குறாங்கல்ல, சீட்டு பிடிக்கிறவனுக்கு நகை முதல்ல கொடுத்துருவான், அப்புறம் மாதம் மாதம் சீட்டு வாங்கிக்கிறேன், அப்படி நம்பி கொடுங்க. புஸ்தகம் வாங்குறவன் 4,000 வாங்குறவன் தப்பு பண்ண மாட்டான். அதனால் நீங்கள் அப்படி ஒரு இஎம்ஐ ஸ்கீமில் கொடுங்க, இல்லை கிரெடிட் கார்டில் கொடுங்க. கிரெடிட் கார்டில் இப்போ எல்லா வங்கி இஎம்ஐ கொடுக்குறான், உங்களுக்கு பணம் வந்துடும், அவன் பேங்க்குக்கு கட்டிக்கிட்டு இருப்பான், அது பேங்க்காரனுடைய பொறுப்பு. அப்படி பண்ணினால் இந்த 4,000 இந்த திருப்பாவையும் எல்லோருக்கும் பரவும். அதனால தான் கம்பன் அடிப்படி சொன்ன வார்த்தையை மறந்துடப்படாது. ஆண்டாளுக்கு என்ன சொன்னார், செம்புலமை நிறை ஆண்டாள் எனும் செல்விக்கு அடியேன்னார். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் இந்த செம்புலமை, அது நிறை, செம்புலமை நிறைந்த ஆண்டாள் என்ற பொருள் அல்ல, அப்படியும் கொள்ளலாம், செம்புலமை நிறை ஆண்டாள், அவளே நிறை, மகளிருக்கு நிறை காக்கும் காப்பேனார்ல அந்த நிறை, அப்படி நிறையுடைய ஆண்டாள் எல்லோரும் மனதிலும் புக வேண்டும், பரப வேண்டும், எல்லோரும் உய்ய வேண்டும் என்றால் வானதியும் பள்ளத்தூர் பழ.பழனியப்பன் எவ்வளவு பாராட்டினாலும் தரும். அவருக்கு விளம்பரம் இல்லை, அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்வதில்லை, மிக எளிய மனிதர். அந்த உரை மாதிரி இனிமேல் யாரும் 4,000த்துக்கு செய்ய முடியாது, அவ்வளவு எளிய உரை, படிக்க படிக்க திகட்டாது, ரொம்ப எளிமையாக செய்கிறார். அதை நீங்கள் எல்லோரும் படித்து போகலாம். அதான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தர். அந்த கோவிந்தான்னு சொல்கிறவன் ஏன் அந்த சீர்னு ஒரு பொடி வச்சான்னு வியாக்யான சக்கரவர்த்திகள் எழுதுகிறார்கள். இந்த சீர் என்ன தெரியுமா, கூடாரை நீ வெல்லுவாய், கூடினவரை நீ தோற்று போவாய், அதான் அவனுடைய சீர்.
கூடினவர்களிடத்திலே நீ தோற்றுப்போவது தான் உன்னுடைய வழக்கம், உன்னுடைய அருள், அதுதான் உன் தன்னழி. அதனாலே அப்படி இந்த பாசுரத்துக்குள்ளே கூடினவர்களிடத்திலே கண்ணன் தோற்றுப்போவான், ஆண்டவன் அடங்கி போவான், உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான், போய பிழையும் புகுதருவான், நிந்தனவும் தீயினில் தூசாகும். இதையெல்லாம் சொல்லித்தருகிற இந்த பாசுரத்தை இந்த 27 திருநாளிலே, இந்த கூடாரவெளி திருநாளிலே உங்களோடு சேர்ந்து அந்த அக்கார அடிச்சிலையும் சேர்ந்து அனுபவிக்கிற பாக்கியம் கிடைத்ததற்காக நான் நன்றி சொல்லி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.